வணக்கம், இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் டி த இங்கிலீஷ் அகாடமி வெல்கம்ஸ் யூ ஹோல் ஹார்ட்டட்லி டு ப்ரப்போசிஷன் சீரீஸ். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது அட் என்ற இந்த ப்ரப்போசிஷனோட என்னென்ன மாதிரி அர்த்தத்தெல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரெடியா? சரி, பாருங்கள். ஐ வாஸ் அட் ஹோம், இது மிகவும் சாதாரணமானது, நான் வீட்டில் இருந்தேன் அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து ஐ ஃபீல் அட் ஹோம். இந்த ஃபீல் அட் ஹோம் அப்படின்னு வந்தாக்கா என்ன அர்த்தம்? கம்ஃபர்டபுள்ன்ற போல. அதாவது நீங்கள் இப்போ புது ஆஃபீஸில் வேலைக்கு சேர்றீங்க, புதுசாக இருக்க மக்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ என்னன்னு சொல்லி ஒரு பதப்பதப்போடு போகிறீங்க. ஆனால் அங்கே போனவங்க பார்த்தா அங்கே இருக்கிறவங்க பழகிற விதத்தெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப சகஜமாக நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஃபீல் அட் ஹோம்னாக்கா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ ஐ ஃபீல், ஐ ஃபீல் அட் ஹோம் அப்படின்னாக்கா ஐ எம் குவைட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஐ கெட் அப் அட் 7. இதுக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஷீ ஸ்டேட் அட் மீ. அப்போ ஸ்டேட் அட் மீ அப்படிங்கிறது வந்து அவள் என்னை முறைத்து பார்த்தாள், முறைத்து பார்த்தாள், ஸ்டேட் அட் மீ அண்ட் அர்த்தம். அடுத்து யூ மஸ்ட் கோ அட் ஒன்ஸ். யூ மஸ்ட் கோ அட் ஒன்ஸ் அப்படிங்கிறது நீ உடனடியாக போகணும், அவ்வளோதான் அர்த்தம். அந்த இடத்துல அட்டுங்கிறது உங்களுக்கு தனியாக மீனிங்கே நீங்கள் பார்க்க முடியாது. அடுத்து ஐ எம் நாட் அட் ஆல் டயர்டு. நாட் அட், இது எந்த மாதிரி சமயத்தை சொல்லணும்னா ஒரு கடுமையான வேலை செஞ்சுருக்கோம், அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபீலிங்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா வா வா போகலாம்னு. நினைக்கா நோ, ஐ எம் நாட் அட் ஆல் டயர்ட் அந்த மாதிரி சூழ்நிலை சொல்லும். கம்ப்ளீட்லி என் டயர்னஸே கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன் அப்படிங்கும் போது நாட் அட் ஆல் டயர்ட் என்று சொல்வது வழக்கம். அடுத்து டேக் அ லுக் அட் திஸ் மேப். லுக் அட் என்றால் பே அட்டென்ஷன் என்ற பொருள். பே அட்டென்ஷன். நெக்ஸ்ட்டு ஹீ ஸ்மைல் புட் ஹர் அட் ஈஸ். அட் ஈஸ், அட் ஈஸ் என்றால் ரிலாக்ஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அவன் என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோ ஒரு டென்ஷனோட அவன் இருக்கா, பட் அவன் வந்தவொடனே மெல்லுதா ஒரு புன்னகை புரியும், பார்த்தனா படா ஒன்றும் பிரச்சனை பொருள் இல்லைன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலையே அதுதான். ஐ ஆம் அட் ஈஸ், ஐ ஃபீல் இட் அட் ஈஸ் என்றால் நான் ஒரு நல்ல ரிலாக்ஸான மூடில் இருக்கேன் என்று தான் பொருள். அடுத்து இதுக்கு ஆப்போசிட்டானது ஐ ஆம் ஆல் அட் சி. ஐ ஆம் ஆல் அட் சி அப்படின்னா கன்ஃபியூஸ்டு மூடு. SEAC கடல், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆட் அப்படிங்கிற ப்ரொபசிஷன் வண்டாவே மீனிங் மாறி போயிடு. பாருங்க, ஐ ஆம் ஆல் அட் சி வித் திஸ் சிச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது அப்படிங்கும் போது ஐ எம் கன்ஃபியூஸ்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அட் சி என்று சொல்கிறார். சரி, இப்போது அடுத்து நன்றி தான் சொல்ல வேண்டும். நன்றி, மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.